ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ரெட் கார்பெட் ஷோ. பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமா வந்து நல்ல படங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கோங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்லேயும் வந்து மூவிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்க சில படங்கள்லாம் வந்து ஹீரோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அண்ட் சில படங்கள் வந்து ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். அண்ட் சில படங்கள் வந்து ஸ்டோரி பேஸ்ட் மூவிஸாக இருக்கும். என்னதான் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வந்து மூவிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தாலும் ஆன்டி ஹீரோ மூவிஸ்க்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக இருக்குங்க. அண்ட் ஆன்டி ஹீரோ மூவிஸோட பேஸ்னா நம்ம 1950ஸில் ரிலீஸ் ஆன ரத்த கண்ணீர் படத்தை கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தில் நம்ம நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்கள் தான் வந்து ஆன்டி ஹீரோ ரோலில் நடிச்சிருப்பார். பயங்கர அற்புதமாக நடிச்சிருப்பார். அண்ட் இந்த மூவி அப்போவே அட்வான்ஸ் திங்கிங்கில் எடுத்திருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் நடக்கிற விஷயத்தை நம்மளால் அப்பயே பார்க்க முடியும். அவ்வளோ சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கும் படம். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த ஒரு தகவலோடு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ரெட் கார்பெட் ஷோவில் பார்க்க போகிறது சந்தானம் நடிப்பில் வெளிவரப்போகிற A1 படத்தோட ப்ரெஸ் மீட் தாங்க. இந்த படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகியிருந்தது. அண்ட் மாலை நேரம் மல்லிகைப்பூ சாங் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அண்ட் எல்லாரும் முணுமுணுக்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ ரீச் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ப்ரெஸ் மீட் போது டீம் மெம்பர்ஸ் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். சந்தன சார்னால எப்பவுமே ஸ்பெஷல் தான். அவரோட இது ரெண்டாவது படம் நான் ஒர்க் பண்ணது. எப்பவுமே வந்து டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பார். ஸோ எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இந்த படத்தில். அதே மாதிரி எனக்கு என்னோடய டைரக்டர் ஜான்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. நேர் தான் படம் பார்த்தோம். படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எப்படி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஹியூமராக வந்து படத்தை வந்து நகர்த்திட்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஒரு டிஃப்ரெண்டான ஜானர். அண்ட் சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் இதான் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. சந்தானம் சார் கூட இது 5வது படமாக ஒர்க் பண்ணுறேன். சந்தோஷ் நாராயண் சார் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். திருக்குமரன் கம்பெனியில் இறைவி காதலும் கடந்து போகும் அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கேன் சார் கூட. ஸோ சந்தானம் சார்னால் இப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபைட்ஸ் எல்லாமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபைட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ. சண்டு ப்ரோ, எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தெரியும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் மீட் பண்ணோம், இங்கே மெட்ராஸில் தான். அப்போ இருந்து நான் கேட்டே இருப்பேன், சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க, படம் பண்ணி கொடுங்கன்னு. அப்போ தான் டகல்ட்டி எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் சரி, டகல்ட்டி படத்துக்கு முன்னாடி A1 எப்படி வந்திருக்குது முன்னாடியே பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டேன். சார் எனக்கு படம் போட்டு காட்டுங்கன்னு. ரைட்ஸ் வாங்கிக்கிறனா போட்டு காட்டுறேன்னாரு சார். சார் மேலே இந்த நம்பிக்கை வச்சு போட்டு காட்டுங்க சார், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் போட்டு காட்டினார், செம்மையாக பிச்சு எடுத்தார். ஒரு 2 ஹவர்ஸு செம்மையாக இருக்கும். அதுவும் இன்டர்வல்க்கு அப்புறம் ஒரு 3 பிளாக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படத்தை வந்து மக்களிடம் போய் கொண்டு சேர்க்கறதுக்கு என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த சந்தன சாருக்கும், சந்தன சாருக்கும், ராஜ் சாருக்கும், ரமேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தாரா, மகானா, மாறன, மாறனெல்லாம் அல்டிமேட்டு ஸ்பாட்டில் எவ்வளோ பேசி வச்சுருக்காரு. அதனால தானே வெட்டு வந்தது அந்த மாதிரி. அவர் மாறன, அதுக்கப்புறமா கிங்ஸ்லி, தங்கதுரை, எம்எஸ் பாஸ்கர் சார், மனோகர் சார், உமாபத்மநாபன் மேடம், மீரா கிருஷ்ணன் மேடம், நிறைய பேர் எல்லாருமே, ஆர்டின் சார், சாய்குமார் சார், எல்லாருமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒருத்தரும் அவங்களோட கேரக்டராக கரெக்டாக உள்வாங்கி பண்ணாங்க. என்னென்னா ஒரு இது வந்து படம் வந்து கண்டென்ட்டாக போகிற படம், ஒரு ஒருத்தர் கையிலேருந்தும் படம் ட்ராவல் ஆகும். இப்போ சந்தனம் சார்னால் அவர் மட்டுமே ஹோல்ட் பண்ண மாட்டார், இது வந்து கதை தான் ஹோல்ட் பண்ணிட்டு போவோம். ஆனால் அவரோட ஈடுபாடு எப்படி இருக்குன்னா, இந்த கதைக்கு என்ன தேவைன்றதை மற்றவங்க சைட்லேருந்து விட்டு நீ அவங்களுக்கு தேவையானது அந்த எஃபர்ட் அவர் கொடுப்பாரு. ரொம்ப அவங்களுக்கு அந்த தேவையான இடத்த கரெக்டாக ஈக்குவலாக கொடுத்து அந்த மாதிரி வேலை வாங்குற ஒரு ஆள். எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்தாரு, இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு. ஒரு ஒரு செகண்ட் மேலே, அது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இவனால் முடியும் அப்படின்றது ஃப்ரம் த ஃபஸ்ட் டேலாம் வந்து நல்லா வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அது எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு ஒருத்தராக எல்லாருமே வேலை வாங்கினாங்க. ஹீரோயினை பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து ஃபேன்டாஸ்டிக், ப்ரில்லியன்ட். அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்கக்கிட்ட நான் வந்து சொன்னது மேக்ஸிமம் ஒரு 5 வார்த்தைன்னு நினைக்கிறேன். கம், கோ, ஸ்மைல், ஃபீல், ஐ ஓப்பன், அவ்வளோதான். இதை வச்சே முடிச்சுட்டான் படத்தை. அதான் அவங்களுக்கு என்னென்னா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நியூஸில் வந்து அந்த சொல்லுவாங்கள ஓம பாஷை பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட அந்த அந்த சீன் படிப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும். லிட்டில் எமோஷ்னல், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லி, ஆனால் வர வேண்டியது கரெக்டாக வந்துருச்சு. அந்த விஷயத்தில் சூப்பர், எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் அந்த ஹீரோயின் ஹிந்தியில் இருந்தாலும்
எங்கே எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் நம்மளால் வேலை வாங்கிட முடியும், அவங்களுக்கு கதை புரிஞ்சா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாருக்குமே என் டீம் எல்லாருக்குமே மெயினாக சந்தானம் சார், அவர் அவரை மறுபடியும் சொல்கிறேன், அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அதுதான் உண்மை, அவர் தான் எனக்கு வாய்ப்பு குத்துது. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது, ஜாலியாக ஒரு கதையோட சேர்ந்த படமாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சில விஷயம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஜான்சனோட ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இந்த படத்தில். இது வந்து ஒரு ஃபுல் லெங்க் காமெடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. செமையான சூப்பர் ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து சூது கவுனுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டான ஸ்கிரிப்ட் வந்து இது தான். அண்ட் அந்த ஆன் பேப்பர் இருந்ததை எக்ஸாக்டாகவும் இன்னும் சில விஷயங்கள் பெட்டராகவும் விஷுவலாக வந்து அவர் கிரியேட் பண்ணியிருந்தார். அண்ட் நம்ம நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பரியரும் பெருமாள்ன்ற படம் வந்தது, அதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படம் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் மேதமான் அப்படின்ற ஒரு படம், அது நிறைய பேர் அது அந்த மோடில் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அந்த இதில் வந்து நீங்களே அதை வச்சு குடிப்பீங்கன்னு ஒரு காமெடியாக ஒரு சீன் வரும். அதுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப ஹியூமர் கலந்த ஒரு இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கிற ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள் சூப்பராக, அதாவது நம்ம சிரிச்சுட்டு நம்ம சிந்திக்கும் போது தான் இருக்கிறதுல பயங்கரமான விஷயங்கள் நடக்கும்ன்றதை நான் ரொம்ப நம்புவேன். அது வந்து ஜான்சன் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அதில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ், அதாவது அந்த நாளே இயக்குனரில் அந்த 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 டூ த்ரீ சீசன்ஸில் வின் பண்ண டைரக்டர்ஸ் வந்து படங்கள் எடுத்த எல்லாருமே தேவ் பீன் வெரி 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 குட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்புறம் சந்தானம் சாரோட அந்த சென்சிபிலிட்டிஸ், அவருக்குன்னு ஒரு காமிக் சென்சிபிலிட்டிஸ் பயங்கரமாக ஒரு யூனிக்காக இருக்கும், அதை வந்து பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வெரி ப்ரவுட் அண்ட் ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. எனக்கு ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கவும் முடிஞ்சுது, நல்ல க்ரியேட்டிவாகவும் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வெறுமா இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கம் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஆர்ட் ஃபார்மையும் ரொம்ப அழகாக வந்து இந்த ஃபுல் டீமும் கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எனக்கு அந்த கோலமாவு கோகிலால ஒருத்தர் நடிச்சிருப்பார் இல்லையா சார், கிங்ஸ்லி, அவரெல்லாம் அவருக்குள்ள பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். இப்போ அந்த எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து சந்தானம் சாரோட அப்பாவாக நினச்சிருக்கா. அந்த சென்னை பாஷையை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி டீகோட் பண்ணிடலாம். இவங்க வந்து ஃபேக்காக ஆக்சென்ட் போடுறாங்க, இவங்க நிஜமாகவே அந்த ஏரியாவில் மாதிரி இருக்க மாதிரி பேசுகிறாங்கன்னு டீகோட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டோம். அவர் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக நம்மக்கிட்ட காமிக்கிறார் இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அண்ட் நிஜமாகவே அவர் ஒரு அவர்கிட்ட ஒரு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப க்ளோஸாக ஒரு வெரி ஃபியூ ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஒரு க்ளோஸாக ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணுவோம், அது இந்த படத்தில் நடந்தது. அண்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கும் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த வெளியே வந்துட்டு இந்த காமெடி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா நாங்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் டீம் எங்களுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து இந்த படத்தோட காமெடியெலாம் வச்சு வெளியே பேசி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப சந்தோஷம். அண்டு நீங்களும் இந்த படத்தை சரியான விதத்தில், அண்ட் இதில் சில இந்த டீசர் வந்தப்போ ஒன் ஆர் டூ கான்ட்ரவர்சிஸ் அதெல்லாம் வந்தது, கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக எக்ஸாக்டாக நம்ம என்ன நினச்சோமோ அதோட ஆப்போசிட் விஷயந்தான் படத்தில் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க் யூ. ஐ குட்ன்ட் ஹவ் ஆஸ்க்ட் ஃபார் அ பெட்டர் ஃபில்ம் அண்ட் டீம் டு டெபியூ வித் இன் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஐ ஆம் ஸோ ஸோ லக்கி. அண்ட் கோபி சார் ஆல்சோ தேங்க் யூ ஸோ மச். ஐ டோன்ட் திங்க் தட் I didn't have any expectation in terms of, you know, when you go into a new industry, sometimes you're very nervous, you don't know how it's going to be, but I've just had the best experience ever. And I'm so, so lucky that Santosh sir has done the music for the film. I love the songs myself. I know I'm saying it myself, you can't talk about your own film like that, but I love the music and I hope that people love it and I hope that people see the film. And if I do get a chance to work more in the Tamil film industry, which I hope I do, I hope next time I'll be talking to you in Tamil, which would be the goal. So thank you. அப்புறம் இந்த படத்தினுடைய மெயினாக எனக்கு ஒரு ஈக்குவலான இன்னொரு ஒரு கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா ஒரு பிராமின் கேர்ளுக்கும் ஒரு 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 லோக்கல் பையன் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆன் ஸ்பாட்டில் திடீர்னு நிறைய கலாய்ப்போம், ஒரு விஷயம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், டக்குன்னு ஏதாவது ஆட் ஆன் பண்ணுவேன். ஸோ சும்மாவே இருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்போசிட் கேரக்டர், ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னும் பொழுது நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு தேடி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜான்சன் ப்ரொடியூசர் எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்த்துட்டாங்க.
ஸோ அதில் கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி அந்த லுக் அண்ட் ஃபீலில் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஜான்சன் சொன்ன மாதிரி அந்த டயலாக் சொல்லிட்டா போதும். ஸோ வெரி பிரில்லியன்ட், அப்புறம் நல்ல பயங்கரமான பர்ஃபார்மர் தாரா. ஸோ இல்லாட்டி யூக்கெல்லாம் ஏன்னா த்ரூ அவுட்டு ஃபிலிமே நான் மற்றவங்களோட இருக்கிறத விட ஹீரோயினோட கலாக்கிறதா அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கூட டீசரில் பார்த்துருப்பீங்க, தயிர் சாதமே அஞ்சு வகை பண்ணுவோம்னா ஒன்றா கவுண்டர் அடிப்போம், கறி குழம்பு எலும்பும் கதையை நான் கிளம்பு அப்படின்னு. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்க டேட்ஸ் கொடுத்தது, நம்ம கேட்கும்போதெல்லாம் கூட இருந்து பண்ணது, ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் தாரா. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி, நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடத்த அடையணும், நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், சம்பாதிக்கணும், பேர் போல் எடுக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் தேவை என்னென்னா, நம்மளுடைய குடும்பம், நண்பர்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நம்ம நல்லாயிருக்குன்னு நினச்சா மட்டும் நம்மளால் ஜெயிக்க முடியும். அது எவ்வளோ திறமை இருந்து எவ்வளோ இது இருந்தாலும். ஸோ அந்த விதத்தில் என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருடைய ப்ரேயர்ஸ், அவங்களுடைய சப்போர்ட் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நினச்சா மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை என்ன சொல்கிறது, நான் லாஸ்ட் படத்துக்கு சொன்னேன் இந்த படம் நான் ஆஹா ஓஹோ நான் காமெடி அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னா நான் எந்த படத்துக்குமே இனி சொல்ல போகிறதில்ல. அது ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு தான் சொன்னோம், நாங்கள் ஜென்யூனாக இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு உழைச்சிருக்கோம். இந்த படத்துக்கு இப்போவே ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிருக்குன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னோடய ரசிகர்கள். இந்த படம் இந்த மாதிரி ரிலீஸ் தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு டெய்லி பிரசாதம் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லா கோவிலேருந்து என்னோடய ரசிகர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க இல்லைன்னா இந்த ஒரு ட்ராக்ல நான் திருப்பி ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா எனக்கு என்ன இந்த டிவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண பாலாஜி அண்ணன், அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம்பாலா சார், படத்தில் வாய்ப்பு கொடுத்த சிம்பு, இன்றைக்கும் எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்க துபாயில் இருக்க முருகனையா, நாகா, குமரவேல் அண்ட் வெங்கட், அவங்க எல்லாருக்கூட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே நான் கடைசியாக ஒரு வேண்டுகோளாக கேட்குறது என்னென்னா, படம் வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற சினிமா, இப்போ அதுவும் தமிழ் சினிமாவில் எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த வாரம் வந்துட்டு ஐபிஎல் வருது, ஐயோ ஐபிஎல் வருது, யாரும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்றாங்க. சரி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அவெஞ்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்கிறாங்க. சரி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா மாத கடைசி ரிலீஸ் பண்ணாதீங்கிறாங்க. டே அப்போ எப்போ தான் ரிலீஸ் பண்ணுறது படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு? ஸோ இப்படியே ஒரு பிளாக் ஆகிட்டே இருக்குது. ஸோ படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணலாம், அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, காசு, வட்டியெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு ரெண்டு புது ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி 18 ரீல்ஸ் அண்ட் ராஜ் சர்க்கிள் பாக்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஹீரோஸ் வச்சு இந்த தமிழ் சினிமாவில் அவங்க படம் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் தயவு செஞ்சு ஃபோனில் இந்த நெட்டில் படம் பார்க்காம தியேட்டரில் போய் பாருங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க எல்லாருக்கும். படம் வந்து காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னாலே காமெடினாலே ஒரு கான்ஃப்ளிக்ட் தான், ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நம்ம காமெடியே பண்ண முடியும். அது வந்து சார்லி சாப்ளின்லேருந்து நாகேஷ் சார்லேருந்து லால்லாட்லேருந்து செந்தில் கவுண்டமணிலேருந்து வடிவேல் சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக் இருக்கும். நமக்கு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது தான் காமெடி நடக்கும். ஒரு பிராமின் கேர்ளுக்கும் ஒரு லோக்கல் பையனுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இன்னும்போது அதுக்குள்ளே தான் காமெடி பண்ண முடியும். ஒரு பிராமின் பொண்ணு பிராமின் பையன் லவ்னு அதில் காமெடி பண்ண முடியும், இல்லை ஒரு லோக்கல் பையன் லோக்கல் பண்ண. ஸோ ஒரு கான்ஃப்ளிக் இருந்தால் தான் காமெடி பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஜானர் தான் தேர்ந்தெடுத்தமே தவிர, இதை மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணோம் இல்லை யாராவது பர்டிகுலராக அவங்களுடைய விஷயத்தையோ இல்லை இவங்களையோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக அதில் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு புரியும், கண்டிப்பாக படம் பார்க்க வரவங்களுக்கு படம் பார்த்தோன்னே அது தெளிவாக புரியும். ஸோ காமெடி மூலம் ஃப்ரீடம் வேணும் எனக்கு தெரிஞ்சு, அதான் நான் சொல்கிறது. நீங்கள் பண்ணும்பொழுது இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படி இல்லை, அப்படி இல்லை, அது இல்லைன்னா அப்புறம் எப்படி காமெடி பண்ண முடியும்? தேட்டரில் வந்து உட்காந்துட்டு காமெடி பண்ணு சிரிக்கணும் அப்படின்னு அப்படி, அப்புறம் நான் தேட்டரில் போய் எல்லா ரக்கிலையும் கை விட்டு கிச்சு தான் மூட்டணும், சரிங்க சரிங்க சரிங்கன்னு. இல்லை என்ன ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் காமெடி பண்ண முடியாது இல்லைங்களா? என்னென்னா நம்ம அதே டைமில் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அதை நான் ஒத்துக்கிறேன். யாருமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் மரியாதை தரேன். இப்போ நான் டகால்ட்டியில் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஸ்டில்லு வந்துச்சு தப்புன்னாங்க, நான் மன்னிப்பு கேட்டேன் ட்விட்டரில் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே தப்பு தப்புனா இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றுறவனுங்க, பப்ளிசிட்டியாக பண்ணுற விஷயம், அதை பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. படம் நீட்டான கிளியராக இருக்கா காமெடியாக இருக்கா? ரெண்டா சந்தான படமும் ஒரு காமெடிக்கு தான் வருவாங்க. நம்ம ஒரு 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 பர்டிகுலராக ஒருத்தவங்களை கரம் வச்சு பண்ணுறதெல்லாம் என்னுடைய ஜானில் நான் பண்ணவே மாட்டேன், அது நான் செய்கிற ஆளும் கிடையாது. ஸோ காமெடியை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணாதான் நம்மளும் இன்னும் நிறைய அது இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், இன்னும் காமெடி என்னெல்லாம் பண்ண முடியும்னு செய்ய முடியும். பாலிவுட், தெலுங்கு, மலையாளத்தெலாம் பார்த்தா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க காமெடியில், இருந்தாலும் காமெடி இல்லை. இங்கே எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன், அதுக்குள்ளேயே காமெடி பண்ணி காமெடி இன்னும் எவ்வளோதான் சுரி, முட்டையே காட்டாது, எதையுமே காட்டாது காமெடி பண்ணி அப்படி பண்ணும். அதனால் இது சும்மா அவங்க தேவையில்லாத
ஒரு சீப் பப்ளிசிட்டியாக சில பேர் பண்ணுறாங்க, அதை நம்ம உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு ரெட் கார்பெட்டில் பார்த்த அக்யூஸ் நம்பர் ஒன் படத்தோட ப்ரெஸ் மீட் உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான படத்தோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரெட் கார்பெட்.